பொது காலத்தின் இரண்டாம் வாரம் ஜனவரி மாதம் 19ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம் எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 10 முதல் 20 வரை. சகோதரர் சகோதரிகளே, கடவுள் நீதியற்றவர் அல்ல. இறை மக்களுக்கு நீங்கள் முன்பு தொண்டாற்றி வந்தீர்கள், இப்போதும் தொண்டு செய்து வருகின்றீர்கள். எனவே கடவுள் பெயரால் நீங்கள் காட்டிய அன்பையும் உழைப்பையும் அவர் மறக்க மாட்டார். நீங்கள் எதிர்நோக்குவது முழு உறுதி பெறும் பொருட்டு உங்களுள் ஒவ்வொருவரும் முன்பு காட்டிய அதே ஆர்வத்தையே இறுதி வரை காட்ட வேண்டும் என மிகவும் விரும்புகிறோம். இவ்வாறு நீங்கள் தளர்ச்சிக்கு இடம் கொடாமல் நம்பிக்கையாலும் பொறுமையாலும் இறை வாக்குறுதிகளை உரிமை பேராக பெற்றவர்களைப் போல் வாழுங்கள். ஆபிரகாமுக்கு கடவுள் வாக்குறுதி அளித்தபோது, தம்மை விட பெரியவர் எவர் பெயராலும் ஆணையிட்டு கூற இயலாததால் தம்மீதே ஆணையிட்டு, நான் உன்மீது உண்மையாகவே ஆசி பொழிந்து உன்னை பல்கி பெருகச் செய்வேன் என்றார். இதன்படி அவரும் பொறுமையோடு காத்திருந்து பின் கடவுள் வாக்களித்ததை பெற்று கொண்டார். தங்களை விட பெரியவர் ஒருவர் பெயரால்தான் மக்கள் ஆணையிடுவர். எல்லா சச்சரவுகளிலும் ஆணையிட்டே முடிவு கட்டுவர். அம்முடிவை ஆணை உறுதி பெறும். அவ்வாறே கடவுளும் தம் வாக்குறுதியை உரிமை பேராக பெற்றோருக்கு தம் திட்டத்தின் மாறா தன்மையை மிகவும் தெளிவாக காட்ட விரும்பி ஓர் ஆணையால் தம் வாக்கை உறுதிப்படுத்தினார். மாறா தன்மையுடைய இவை இரண்டையும் பொறுத்தவரையில் கடவுள் உரைத்தது பொய்யா இருக்க முடியாது. அடைக்கலம் தேடும் நாம் நம் கண்முன் எதிர்நோக்கியுள்ளதை விடாமல் பற்றி கொள்வதற்கு தளரா ஊக்கம் கொண்டிருக்க வேண்டும். இந்த எதிர்நோக்கே நம் உள்ளத்திற்கு பாதுகாப்பான உறுதியான நங்கூடம் போன்றுள்ளது. இது கோவிலின் திரைசீலைக்கு அப்பால் சென்று சேர்ந்திருக்கிறது. நமக்கு முன்னோடியாய் அந்த திரைச்சீலையை கடந்து இயேசு அங்கு சென்று சேர்ந்திருக்கிறார். மெல்கிசதேக்கு முறைப்படி என்றென்றும் தலைமை குரு என்னும் நிலையில் நாம் சார்பாக அவர் அங்கு சென்று இருக்கிறார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல்கள் 111. பல்லவி, ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நெஞ்சார ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவேன். நீதிமான்களின் மன்றத்திலும் சபையிலும் அவருக்கு நன்றி செலுத்துவேன். ஆண்டவரின் செயல்கள் உயர்ந்தவை. அவற்றில் இன்பம் காண்போர் அனைவரும் அவற்றை ஆய்ந்துணர்வர். பல்லவி, ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். அவர் தம் வியத்தகு செயல்களை என்றும் நினைவில் நிலைக்கச் செய்துள்ளார். அருளும் இரக்கமும் உடையவர் ஆண்டவர். அவர் தமக்கு அஞ்சி நடப்போருக்கு உணவு அளிக்கின்றார். தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். பல்லவி, ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். தம் மக்களுக்கு அவர் மீட்பை அளித்தார். தம் உடன்படிக்கையை என்றென்றும் நிலைக்குமாறு செய்தார். அவரது திருப்பெயர் தூயது, அஞ்சுதற்கு உரியது. அவரது புகழ் என்றென்றும் நிலைத்துள்ளது. பல்லவி, ஆண்டவர் தமது உடன்படிக்கையை என்றும் நினைவில் கொள்கின்றார். நற்செய்தி வாசகம். புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 23-28 வரை.
ஓய்வு நாளில் இயேசு வயல் வெளியே செல்ல நேர்ந்தது. அவருடைய சீடர் கதிர்களை கொய்து கொண்டே வழி நடந்தனர். அப்பொழுது பரிசேயர் இயேசுவிடம், பாரும், ஓய்வு நாளில் செய்யக்கூடாததை ஏன் இவர்கள் செய்கிறார்கள் என்று கேட்டனர். அதற்கு அவர் அவர்களிடம், தாமும் தம்முடன் இருந்தவர்களும் உணவின்றி பசியாயிருந்தபோது தாவீது என்ன செய்தார் என்பதை நீங்கள் வாசித்ததே இல்லையா? அபியத்தார் தலைமை குருவாயிருந்தபோது தாவீது இறை இல்லத்திற்குள் சென்று, குருக்களை தவிர வேறு எவரும் உண்ணக்கூடாத அற்பன அப்பங்களை தாம் உண்டதுமன்றி தம்மோடு இருந்தவர்களுக்கும் கொடுத்தார் அல்லவா என்றார். மேலும் அவர் அவர்களை நோக்கி, ஓய்வு நாள் மனிதருக்காக உண்டாக்கப்பட்டது, மனிதர் ஓய்வு நாளுக்காக உண்டாக்கப்படவில்லை. ஆதலால் ஓய்வு நாளும் மானிட மகனுக்கு கட்டுப்பட்டதே என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ்.